வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கே இல்லாமல் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆறு பங்கு ஸ்விங் டேடுக்கு தான் நம்ம எடுத்து வந்துருக்கோம் போகும்போது நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க ஃபண்டமெல்லாம் லாம் சப்போர்ட் இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆறு ஸ்டாக்ல எடுத்து வந்திருக்கோம் ஸோ உங்கள் சார்பாக ஒரு லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இன்ராடேயில என்ன ப்ராஃபிட் எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரூபா வச்சு இன்ராடே பண்ணியிருந்தோம் ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம குரூப் மூலியமாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரூபா ப்ராஃபிட் இதில் பார்த்திங்கன்னா டேக்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒம்பாயிரத்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் எடுத்தோம் அப்புறம் என் டிவி நம்ம கொடுத்துருந்தோம் பட் என்டிவி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மொமெண்டம் இல்லை மேலேங்கிலேயே போயிட்டுருந்தால் ஸோ ஒரு அறுபது பைசா அந்த ரேஞ்சில் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டோட வரணும் அப்படின்னு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர் கார்டில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுவத்தாறு ரூபா ப்ராஃபிட்டுங்க ஸோ இன்னைக்கு இன்ராடே நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் தான் பார்த்தீங்கன்னா பதினாயிரத்து ஐநூற்றி ரூபா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடே டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு இல்லை மூணு இன்ட்ராடே டிப்ஸ் கொடுத்துருவோம் அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்விங் இங்கே ஷார்ட் டேமுக்கு தேவையான பங்குகளை கொடுத்துருவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டிலேருந்து லெவன் தேர்ட்டி வரைக்கும் நம்ம ப்ரொவைட் இருக்கோம் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா ராம் இது என்னோட மொபைல் நம்பர் இந்த நம்பருக்கு கால் என்ன மெசேஜ் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் மெயினாக பார்த்திங்கன்னா நான் சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாதுங்க செல்ஃபோனால் அலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதா மார்க்கெட்டில் எப்போவுமே ரிஸ்க் இருக்கும் ஸோ அந்த ரிஸ்கில் உனக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நிறையா லேன் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஏன் பண்ண முடியும் ஸோ மார்க்கெட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஸோ மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டுங்க ஸோ மணி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படி மணி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட்டாக நம்ம எடுக்க முடியும் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக போகணுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க ஸோ நெகட்டிவாக தான் போகணும் நேற்று கூட நான் சொன்னேன் எண்பது பிள்ளைங்க நெகட்டிவாக தான் போகும் அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட்டாக போயிருக்காங்க நான் அதனால தான் என் டி டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு செல் பண்ணியிருந்தோம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக அப்படியே இருந்தான் ஸோ ஏதோ ஒரு ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துட்டோம் மெயினாக பார்த்திங்கன்னா இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா எஃப்ஐ தாங்க ஃபாரினர்ஸ் அவன் வேலையை காமிச்சிட்டான் வெளிநாட்டு மாப்பிள்ளைய ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு கோடிக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் பை பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ட்விஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் பண்ணி நேற்று நூற்றி நாற்பது புள்ளிகளை இன்னைக்கு ரெக்கவரி பண்ணியிருக்காங்க டிஏ அதாவது டொமஸ்டிக் நியூஸ் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு புள்ளிகள் நெகட்டிவாக தான் போயிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வித்திருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு கோடி அப்படி ஸோ பப்ளிக் நம்ம பார்த்திங்கன்னா நம்மள வந்து பை பண்ணிருக்கோம் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டில் போயிருந்தாங்க ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறத குளோபல் மார்க்கெட்டை வச்சு பானலைஸ் பண்ணிடலாம் குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு பாசிட்டிவ் கம்பெக்ட் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆசியன் மார்க்கெட்டில் நிறைய நெகட்டிவ் இருந்தது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆசியன் மார்க்கெட்டில் இன்னிக்கி ஜப்பான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகள் நெகட்டிவ் தான் அந்த ஹாங்ஸங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிளாட்வே ஜீரோ பாயிண்ட் ஃபோர் திரு நெகட்டிவ் அண்ட் தைவான் பார்த்திங்கன்னா ஒன்பது பிள்ளைங்க நெகட்டிவாக இருந்தாங்க சவுத் கொரியா பார்த்தீங்கன்னா எழுபது புள்ளிகள் நெகட்டிவ் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா நாலு புள்ளிகள் பாசிட்டிவாக இருந்தாங்க ஸோ ஆசியன் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் தான் யூரோப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்திய மார்க்கெட் ஒரு ரிஃப்ளெக்ட் அதனால பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பாசிட்டிவ் திரும்பி திரும்பியிருக்காங்க டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய இல்லை டாக்ஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளிகள் பாசிட்டிவ் சிஎஸ்சி அதாவது ஒரு ஃப்ரென்ச் மார்க்கெட் பத்தொன்பது புள்ளிகள் பாசிட்டிவ் இங்கிலாந்து மார்க்கெட் இருபது புள்ளிகள் பாசிட்டிவுங்க அண்ட் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவுசன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தான் இருக்காங்க அறுபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி மூணு எஸ்எல்பி ஃபை பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க ஸோ நான் ஸ்டாக் நெகட்டிவ் ட்ரேடாக நம்ம பாசிட்டிவ் ட்ராடோன்னு நல்ல கெத்தாக மேலே போயிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாங்கன்னா கேசிபிங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாயில் ட்ரேட் இருக்குது பார்த்திங்கன்னா இன்னைக்கு பதினோரு பர்சன்ட் ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க மெயினாக கேபிசி பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் செக்டர் ஸ்டாக்குங்க இந்த ஸ்டாக் நம்ம சேனலில் ஒரு ஃபோர் மந்த் பிஃபோர்னு நினைக்கிறேன் நூற்றி பத்து ரூபாயில் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி எடுத்துல நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிற ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஒரு ஃபோர் மந்தில் ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் ஸோ சிமெண்ட் செக்டர் ஸ்டாக்கு பிற்காலத்தில் எப்போவுமே ஒரு ஹை டிமான் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கும் ஸ்டாக்கு ஃபண்டமெலாம் எங்கேனா நல்ல சப்போர்ட் இருக்குது இந்த ஸ்டாக்கோட மெயினாக மார்க்கெட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது கோடி வேலை லாக்ஸ்லாம் ஒம்பாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு டுவெண்ட்டி டேஸ் ஆகுதுன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தாயிரத்தி முந்நூற்றி

அப்படின்னா ஒரு பத்து டு பன்னெண்டு சதவீதம் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா எலக்ட்ரோ ஸ்டீலுங்க நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா நைன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் ப்ராஃபிட் கொடுக்கலாம் எலக்ட்ரோ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபான் ரெஃபர் பண்ணி தான் நல்ல ப்ராஃபிட் கொடுத்து மேலே போயிருக்காங்க எலக்ட்ரோ ஸ்டீல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டிமிலான ஸ்டாக் தான் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஒன்பது மேலே போயிருக்காங்க இந்த ஸ்டாக்கோட பண்டமெல்லாம் மார்க்கெட் பண்ணுங்க ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தெட்டு கோடி வேலூலில் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு இருபத்தாறு லட்சத்தி முப்பத்தொம்பி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வாழும் இருக்காங்க ஃபேஸ் ஒரு ரூபாய் பீட்டை

மூணாவது நம்ம பார்க்க கூட பார்த்தீங்கன்னா கேலண்டர் இன்ஸ்பெக்டாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் எழுபத்தஞ்சு பிசா இருக்கீங்க இப்போதான் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன் இன்றைக்கு ப்ராஃபிட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கனிமாக ப்ராஃபிட் கொடுக்குறாங்க நம்ம ஒன் மந்த் பிஃபர் நூற்றி இருபது ரூபாய் கேலரைஸ் பண்ணி எழுபது சதவீதம் அதாவது பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் ஒரு ஒன் மந்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணணும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை க்ரோத்தான ஸ்டாக்கு எகெயின் இன்றி எடுக்கணும்னு கண்டிப்பாக எடுக்கலாங்க அந்த ஒரு ஸ்டாட்சில் தான் இருக்காங்க உங்களுக்கு மார்க்கெட் எப்படி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடி வேலை லாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூறு டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சுன்னா பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் எல்லாம் வாழும் இருக்காங்க பேசு வலி பத்து ரூபா பீட்டா விலை பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ புக் ஒளி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் ரெண்டு பைசாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் புக் ஒளி வச்சுருக்காங்க அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏனி பேச ஆறு புள்ளி தொண்ணூத்தொன்று நல்ல ஒரு பாசிட்டிவ் இந்த இயக்குன்னு

நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸிங் இரநூத்தி நாற்பத்தோரு ரூபா நாற்பது பைசாலே டே ஆகிட்டுருக்காங்க ஒரு ஃபைனான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு டூ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சென்ட் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஜியோ பினான்சியில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமலாவும் டெக்னாலஜி சப்போர்ட் இருக்குது இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக் ஃபைனான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு ஸோ எப்போவுமே நல்ல ப்ராஃபிட் கொடுப்பாங்க இந்த ஸ்டாக்கோட மெயினாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் ஆய ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி வேலு லாக்ஸுமே எழுபத்தொம்பாயிரத்தி இரநூறு டுவெண்டி டேஸ் ஆரோச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடியே அறுபத்தொம்பது லட்சத்தி அறுபத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் வாலியூ இருக்காங்க டிவிடர் வந்து இதில் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது ஃபேஸ் வை பத்து ரூபாய் பி பிள்ளை ஜீரோ பாயிண்ட் நைன் டூ பூக்களை முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தாறு பிசா ஸோ பூக்களை கொஞ்சம் லோவாக தான் இருக்காங்க ஏ பர் ஷேர் ஒரு ஃப்ளாட்டு பி ரேஷியோ அளிக்க செக்டாப்பி முப்பத்தொன்று பி ஆறு பிள்ளை முப்பது ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெலாம் சப்போர்ட்டு எக்னென்ட் நீங்கள் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எட்டு டு பத்து சதவீதம் வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச் பிசிங்க அறுபத்தொம்பது ரூபாயில் இருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் நல்ல ப்ராஃபிட் வரும் என்ஹெச் பிசி பார்த்திங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு ஃபண்டமலாகவும் டெக்னாலஜி சப்போர்ட்டுங்க அந்த ஸ்டாக்கில் நம்ம என்ன பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்ளைஸ் அறுபத்தி ஒன்பதாயிரத்து முந்நூற்றி அறுபது கோடி வேலை லாக்ஸ்னா முப்பத்தி ஒம்பாயிரத்தி அறுநூத்தி எண்பது டுவெண்ட்டி டேஸ் அறுச்சுன்னா மூணு கோடியே இருபத்தி ஒம்பது லட்சத்து எழுபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ளைஸ் அண்ட் நல்ல ஒரு ஹை வால்யூம் பேஸ் வேல்யூ பத்து ரூபா இருக்காங்க பி டவ்யூ முப்பத்தி ஆறு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி